அஸ்லாம் அலைக்கும். வெல்கம் டு ரூஃபி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சமையல் கிடையாது, ஒரு குட்டி விலாக் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து யூடியூப் ஆரம்பித்து ஒரு 3 மாதம்தாங்க ஆகுது. அதுக்கு என்னென்ன திங்ஸ் வாங்கினது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் பொருட்கள் நிறையா இருந்தாலும் நம்ம யூடியூபுக்குன்னு நான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கேன், பொருள் வாங்கியிருக்கேன். அதை இப்போ பார்ப்போம். இதை நான் வந்து காட்டவும் இது நீங்கள் வந்து ஏதோ சமையல் பண்ண போகிறேன் நினச்சிருப்பீங்க. இது வந்து என்னன்னாக்கா பார்த்துருப்பீங்க, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது நான் ஃபுட்டிங் செஞ்சேன். இதில் இதாங்க நான் வாங்கியிருந்தேன். இதோட விலை வந்து 659 ரூபா. பாப்புலர் சூப்பர் மார்க்கெட்டில் இதை நான் வாங்கினேன். அப்புறம் இதெல்லாம் நான் ஆன்லைனில் ஆறு கப்புங்க ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இது வந்து ஏதாவது இது சமையல் பண்ணுறதுக்காக இது பாப்புலரில் தான் வாங்கினேன். அப்புறம் இது வந்து கப்பு, கால் கப்பு, அரை கப்பு, முக்கால் கப்பு, ஒரு கப்பு 250 ml இந்த கப்புங்க நான் வாங்கினேன். ஆன்லைனில் தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அப்புறம் வந்து இந்த மிஷின் வாங்கினேன், இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தாங்க வாங்கினேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட விலை வந்து 350 ரூபா. எனக்கு வெயிட் பார்க்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் இந்த கப் வாங்கினேங்க, இது ஆன்லைனில் தான் வாங்கினேன். இதோட விலை வந்து 250 ரூபா. இதோட விலையும் 250 ரூபா. அப்புறம் இது வாங்கினேன், இது பாப்புலர் கடையில் வாங்கினேன். வீட்டில் இருக்குது, இருந்தாலும் நான் யூடியூபுக்குன்னு நம்ம சமையலுக்குன்னு ஒன்று தனியாக வாங்கினேன். இதுவும் வந்து பாப்புலரில் தான் வாங்கினேன், எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது இந்த சூப்பர் மார்க்கெட்டு. அதனால் இதை நான் வந்து பாப்புலரில் வாங்கினேன். இது இந்த கிழங்கெல்லாம் மசிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. அப்புறம் இதுவும் பாப்புலரில் தான் வாங்கினேன். சீஸ் துருவுறது இதுவும் பாப்புலரில் தாங்க வாங்கினேன். அப்புறம் வந்து இதுவும் பாப்புலரில் தான் வாங்கினேன். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. ஒரு டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன், முக்கால் கால் எல்லாம். அப்புறம் வந்து இது கடையில் வாங்கினேன், ரேட்டு 120 ரூபா. அப்புறம் இந்த ப்ரஷ்ஷும் வாங்கினேன், இதோட விலை வந்து 60 ரூபான்னு நினைக்கிறேன். விலை பிஞ்சிடுச்சு. இதுவும் 50 ரூபா. இதுவும் பாப்புலரில் வாங்கினேன். இது வந்து கடையில் வாங்கினேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கரண்டி, மரக்கரண்டி, இதோட விலை 50 ரூபா. இதெல்லாம் வந்து பாப்புலரில் வாங்கினது தான் எல்லாமே.
அப்புறம் வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிதுங்க. நான் இதெல்லாம் வாங்கின பிறகு எனக்கு இது வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. இது வந்து உதயகிருஷ்ணா ஒரு கிலோ வாங்கினேன், அதுக்கு ஃப்ரீ கொடுத்தாங்க. இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் இன்னும் ஓப்பன் பண்ணலை. அப்புறம் வந்து ஹீட்டர் வாங்கினோம். இந்த ஹீட்டர் யூஸ் ஆகலை, நம்மளுக்கு வேணுமேனு சொல்லிட்டு 250 வாட்ஸு. ரேட்டு வந்து 1200 என்னமோ வாங்கினா, அதில் ரேட்டு 1695 ரூபா போட்டிருக்கு. நான் வந்து 1200 தான் ஆன்லைனில் வாங்கினோம். ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதோட டூல்ஸ் எல்லாம் இன்னும் யூஸ் பண்ணலை, நமக்கு யூஸ் ஆகும், இதெல்லாம் தேவைப்படும். அப்புறம் இது ஒன்று வாங்கினேன் பாப்புலரில். அப்புறம் எல்லா திங்ஸையும் பாருங்கள். இதுக்காக பீஸா செய்கிறதுக்காக நான் வாங்கினது. இது வந்து ஒருத்தவங்க எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க, எங்கள் ரிலேட்டிவ் ப்ரெசன்ட் பண்ணாங்க. யூடியூபுக்குன்னு வாங்கி கொடுத்தாங்க, பழைய கடாயில் வச்சு செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாங்க. இது வந்து நான் வாங்கினேன். இதை கூட பார்த்துருப்பீங்க, இதில் வந்து நிறைய ஐட்டம் செஞ்சுருக்கோம். தாங்க நான் இப்போதைக்கு இதான் வாங்கியிருக்கேன், என்ன வாங்கினாக்கா அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவை உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஜாமான்லாம் எடுத்து உங்களுக்கு வீடியோவாக போட்டிருக்கேன். இதுக்கு பார்த்துட்டு ரூஃபி கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் ரூஃபி கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக ரூஃபி கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.